முதல்ல நான் சுற்றுலா திரு இளம் தமிழ் ஆர்வலன் தொடங்க விரும்புகிறேன் சார் அதிமுகவுடைய வெற்றி சரித்திரம் உங்களுக்கு தெரியும் அதுவும் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு எவ்வளவு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அதிமுக குவித்தது என்பதும் தெரியும் ஆனா எடப்பாடியினுடைய வருகைக்கு பிறகு இப்ப வரைக்கும் இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களுடைய அந்த எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது தான் இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்ச விஷுவலில் அந்த தொண்டருடைய குமுறலை நாம் பார்த்தோம் மிகப்பெரிய வெற்றி சரித்திரங்களை படைத்த இருபெரும் தலைவர்கள் வழிநடத்திய கட்சி இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தொடர் தோல்விகளை இயக்கம் கண்டு கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடியது வந்து கட்சி வந்து பிளவுபட்டு இருப்பது தான் இதை இன்னும் எப்போ வந்து கட்சியினுடைய சில நிர்வாகிகள் இதை புரிந்து கொண்டு ஒரு நேர் வழியில் செல்வதற்கு ஒற்றுமையாக புரட்சித்தாய் சின்னம் அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தை அதனுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒற்றுமையாக வருகிறார்களோ அப்போதுதான் ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் என்பதைத்தான் இந்த வெற்றி காட்டுது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல் எத்தனையோ வெற்றி சாதனைகள் புரட்சி தலைவர் அவர்கள் இரண்டாம் முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததாக இருக்கட்டும் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் அந்த சாதனையை படைத்தார்கள் இப்போ கட்சி இந்த மாதிரி பிளவுபடாமல் இந்த இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகாமல் இருந்திருந்தால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயும் அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பை ஏற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயதெய்வம் புரட்சித் அம்மா அவர்கள் கொடுத்த அந்த நல்லாட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு ஆணித்தரமான எண்ணமாக இருக்கிறது கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அதைத்தான் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு சில காரணங்களால் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு வழியில் சில நிர்வாகிகள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால இப் இத்தகைய பின்னடைவுகளை கழகம் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு அவங்க கொடுத்துருக்க தேர்தல் முடிவுகள் தொடர்பான அறிக்கையில் கூட மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒற்றுமையை நாம் தவறவிட்டோம் என்று சொன்னால் தொடர்ந்து இதே மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்தால் இது வந்து அதாவது ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறங்களில் சொல்லக்கூடிய ஒரு சொல்ல ஒரு சாதாரண எளிய மனிதனுக்கும் புரியக்கூடிய வகையில் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு இந்த இருபத்தி ரெண்டு மாத கால ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது மட்டுமல்ல இன்றைக்கு தொடர்ந்து பெண்களுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தமிழ்நாட்டில் ஆயிருக்குது இது இது இந்த புள்ளியில் தான் மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் புரட்சித்தலைவி அவர்களுடைய தலைமையிலான கழகத்தினுடைய ஆட்சியை திரும்பி பார்க்கிறார்கள் எந்த அளவிற்கு பெண்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் அது அந்த பெண்களுக்கான அந்த டோல் ஃப்ரீ நம்பராக இருக்கட்டும் பாதுகாப்பு குறித்து அம்மா பேட்ரல் என்று வண்டிகள் கொடுத்ததாக இருக்கட்டும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் உலகத்திலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத காவலர்களுக்கே காவல் பாதுகாப்பு இல்லாத காவல் பணியில் இருக்கக்கூடிய பெண் காவலருக்கே வந்து திமுகவினரால் இடையூறு ஏற்படுகிறது அவங்க சொல்கிறாங்க நான் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு அப்போ எந்த மாதிரியான ஆட்களை அவர்கள் கட்சியில் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அவலத்தில் தமிழ்நாட்டு எல்லாம் பெரும் துயரத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள் இதற்கு மாற்று மருந்தாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒன்றிணைந்து அஇஅதிமுக புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் களம் காண வேண்டும் இந்த எதிரிகளிடையெல்லாம் தவிடுபடியாக்கி வெற்றி சரித்திரம் படி படைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் கழகத்தினுடைய ஒவ்வொரு சாதாரண தொண்டர்களுக்கும் மிக பெரும்பான்மையான நிர்வாகிகளுக்கும் இதுதான் எண்ணமாக இருக்கிறது திரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் தோல்விகளை ஆனா ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் சின்னமா சொல்றாங்க ஒற்றுமையா நீங்க செயல்படுங்க நான் அமைதியா இருக்கிறேன்

திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் இந்த 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 தோல்வி இந்த தொடர் தோல்வி இந்த ஒரு தோல்வி மட்டும் கிடையாது தொடர் தோல்விகள் மூலமாக அவர் உரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இது நல்லா தெரியுது இந்த இந்த மாதிரியான போக்குக்கு காரணம் அந்த தனி மனிதருடைய விருப்பு வெறுப்பு காரணமாக அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சரி வாழ்க்கையில் அல்லது அரசியல் பயணத்தில் சிலர் தவறு தவறுகள் செய்வது இயல்பு தான் ஆனால் இயக்கத்தினுடைய நலன் பெரிதா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டிய அந்த நிலை பெரிதா அல்லது தனிப்பட்ட ஒரு நபருடைய விருப்பு வெறுப்பு முக்கியமா என்பதை அவர் சிந்தித்து பார்த்தார் என்று சொன்னால் இதுக்கு சரியான முடிவை அவர் எடுப்பார் ஒருங்கிணைவதற்கான எல்லா அந்த வழிவகைகளையும் அவர் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி தான் பார்க்குறோம் ஆனால் தொடர்ந்து இதே மாதிரி கொண்டிருந்தால் தமிழ்நாட்டு மக்களும் சரி கழகத்தின் தொண்டர்களும் சரி மிக நன்றாக அறிவார்கள் இது சுயநலத்தின் அடிப்படையில் ஒரு தனிநபர் எடுக்கக்கூடிய அந்த முடிவின் காரணமாக இயக்கம் இந்த மாதிரியான ஒரு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு சரியான பாதையில் அவர் செல்லவில்லை என்றால் நிர்வாகிகள் வந்து சரியான முடிவை எடுத்து ஒற்றுமைப்பட்டு ஒரு தலைமையின் கீழ் புரட்சித்தாய் சின்னம் அவர்களுடைய தலைமையின் கீழ் வரவில்லை என்று சொன்னால் அது கழகத்திற்கு எதிரான ஒரு செயலாக போய்விடும் என்று அந்த நிலைமைக்கு இந்த நபர்கள் காரணம் என்று சொல்லி அவர்களையும் அரசியலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நாம் இங்கே சொல்லி பேசுவோம்